வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்ட பூண்டு மிளகாய் சட்னி, இட்லி, தோசை, பணியாரம், பொங்கல், நம்மளுடைய நீர் உருண்டை, அதாவது உப்பு உருண்டை, காரக்கொழுக்கட்டை, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ். ரொம்ப சிம்பிளான நாலே பொருள் வச்சு அருமையாக செஞ்சு இன்றைக்கி காட்ட போகிறாங்க. இது வந்து ஜெயாக்காவோட கைப்பக்குவோம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சட்னி வெளியிலே வச்சுருந்தா கூட 2-3 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ ஒரு 15 மிளகாய் எடுத்திருக்காங்க, காஞ்ச மிளகாய் 15. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 முழு பூண்டு. நீங்கள் இந்த மலை பூண்டு போடுற விட நாட்டு பூண்டு போட்டால் சுவை இன்னொன்று ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளி, சின்ன தக்காளியாக 3 தக்காளி, நல்ல பழமான தக்காளி. இது நாட்டு தக்காளி, நீங்கள் எந்த தக்காளி வேணாலும் எடுத்துக்கலாம். சப்போஸ் பெங்களூர் தக்காளி உங்களுக்கு நாட்டு தக்காளி கிடைக்காத இடத்துல பெங்களூர் தக்காளி தான் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு புளி கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். கொஞ்சமாக கல்லுப்பு. ஸோ இவ்வளோ தான் இந்த 3 பொருளில் ரொம்ப ரொம்ப சுவையான இந்த சட்னி. இவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்காங்க, 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2-3 டீஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி வதக்கி எடுத்தோம்னா தான் 4 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு மிதமான தீயில் மிளகாய் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு, லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிறாங்க. ரொம்ப மனமான ஒரு சுவையான சட்னி இது. நீங்கள் இதை அரைச்சி ஒரு பாட்டிலில் கூட போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்து நம்ம டிஃபனுக்கு சாப்பிடும் போதோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி நம்மளுடைய நீர் உருண்டை, அதாவது உப்பு உருண்டை, காரக்கொழுக்கட்டை, எப்படி வேணாலும் அதை சொல்லலாம். அது கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வந்து நல்லா பாருங்கள், லேசாக அந்த கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா உரித்து வச்ச 2 முழு பூண்டு, ஒரு 30-40 பல் இருக்கும் எப்படி பார்த்தீங்கனாலும். இந்த பூண்டு வந்து மிளகாய்க்கும் பூண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பூண்டையும் போட்டு இந்த பூண்டும் மிளகாயோட மறுபடியும் கொஞ்சம் வதக்குவோம். பூண்டு கொஞ்சம் வதங்கி வரணும். அதுக்கப்புறமா தக்காளி, இது வந்து கல்லுப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் கூடவே உப்பும் சேர்த்துடலாம். அப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு மசிஞ்சு வதங்கி வந்துடும். ஒரு 2-3 நிமிஷம்தான் ஆகும் உங்களுக்கு அது வதக்கி எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பூண்டும் மிளகாய் ரெண்டும் அந்த எண்ணெயில் வதக்கும் போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது என்ன பண்ணுங்கள், அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஃபேன் போட்டு, ஃபேனு கீழே உங்களுக்கு உடனே சட்னி தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் ஃபேனு கீழே வச்சு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும், அப்படியே குழஞ்சி வதங்கி வரணும், அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. அதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஃபேனு போட்டு விட்டுட்டாங்க. ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை அப்படியே எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மிக்சி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் ஒரு 4-5 தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டுங்க. இன்னும் ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்கூடாது, கொஞ்சம் திருதிருன்னு அரைஞ்சிருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்ம தாளிக்கும் போது கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 3 மட்டும்தான் தாளிப்பு. இதில் பெருங்காயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பூண்டு மிளகாய் சட்னியை அதுக்குள்ளேயே போட்டு நல்லா கொஞ்சம் அடுப்பு தீயை கம்மியாக வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் அந்த நல்லெண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ அந்த சட்னி பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்படியே இழுத்துரும்,
அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கும் போதே அவ்வளோதான். அருமையான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி. பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர் பார்க்கவே. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நாலு நாள் ஆனாலும் கெட்டு போகாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பணியாரம், உப்பு உருண்டை, கார உருண்டை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. அண்டு நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.